ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி சமையல். நாம இன்னைக்கு ஒரு புதுமையான முறையில பீன்ஸ் பொரியல் செய்யலாம். வாங்க, வாணலியில நான் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட கொஞ்சமா நான் கடுகு சேர்க்க போறேன். இப்ப இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து 1 கப் பீன்ஸ் சேர்க்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது கூட நான் இப்போ சால்ட் சேர்க்க போறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இது எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட நம்ம இப்போ 1 கப் தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணியில இது ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். நாம இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வாணலியில 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு இதுல நிலக்கடலை சேர்க்கிறோம். இத ஃபர்ஸ்ட் பொன்னிறமா நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இது கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமா வேணுன்றவங்க 2 கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இதை இறக்கிட்டு நம்ம 1 மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி பொடியா எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடிய 1/2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இத வந்து நாம இப்போ இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சு. பொடி இதுல சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இது கூட நம்ம கடைசியா தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுல அந்த பொடியை சேர்க்கறதுனால நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். ரொம்ப வித்தியாசமான பீன்ஸ் பொரியலா இருக்குங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.